நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்ட போகிறேன். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய மகளும் வந்துட்டு இப்போ வந்திருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து தான் இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தை வந்து சுற்றி காட்ட போகிறோம். ஆமாம், இவங்க தான் என்னுடைய பெரிய பொண்ணு. இப்போ இவங்களே வந்துட்டு அறிமுகம் செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவை முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நான் ஸ்கூல் டைமில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அப்பா கூட. அதோட இப்போதான் வீடியோ போடவே வரேன். ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற அப்பாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ இன்ட்ரடியூஸ் தரேன். என்னோட பேரு கிருத்திகா. இவங்க ஏற்கனவே சின்ன வயசாக இருக்கும்போது வீடியோவில் வந்திருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இப்போது நானும் என்னுடைய மகனும் என்னுடைய மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து சுற்றி காட்ட போகிறோம். சரி வாங்க போகலாம். இப்போ என்னுடைய இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு வந்துட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் 814 மட்டும்தான் நான் கட்டியிருக்கேன். அதில் வந்துட்டு மாடியில் பார்த்தீங்கன்னாக்கா கொடிக்காய்கறிகளுக்கு ஒரு 40% இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீதி வந்துட்டு ஒரு 60% வந்துட்டு காய்கறிகள் பழங்கள் இதுக்கு மட்டும் நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி இப்போ ஒன்று ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. முதல்ல நம்ம பூச்செடிகள் எல்லாமே வந்து இந்த சைடு வச்சுருக்கோம். அடுத்தது பூச்சிகளை கவர் பண்ணுறதுக்காக, அதாவது தீமை செய்யும் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறதுக்காக சோளம் முக்கியமாக வச்சுருக்கோம். ரொம்ப ஹைட்டாக இதை வந்து வச்சுக்கிட்டு கூடவே வந்துட்டு கம்பும் வந்துட்டு வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தி, இதெல்லாமே செம்பருத்தி வகைகள். அப்புறம் முல்லை, இதெல்லாமே வச்சுருக்கோம். அடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே வந்துட்டு மஞ்சள், மா இஞ்சி, அப்புறம் புதினா, அப்புறம் வந்துட்டு கருமஞ்சள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ரோவில் வச்சுருக்கேன். இது வந்து மா இஞ்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி, இது வந்துட்டு கருணைக்கிழங்கிலே வந்து சின்னது பிடிக்கிறனை. அடுத்தது இதில் ரெய்னி லில்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள். அப்புறம் இதில் சோளம், அப்புறம் வெண்டை, வெண்டையில் ஒரு 2-3 வெரைட்டி. இது வந்து கருணைக்கிழங்கிலே வந்து பெருசு சட்டி கருணன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது தக்காளியிலேயே வந்து ஃபாரின் வெரைட்டி ஒரு 2-3 வெரைட்டி போட்டிருக்கேன். நோய் தாக்குதல் இருக்குது தான், பார்த்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணணும். இது வந்து நெய் மிளகாய் போட்டிருக்கேன், இப்போ வந்துட்டுருக்கு. அதே போல் வெண்டையிலையும் ஒரு சில ரகங்கள். அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரை, தக்காளி, இது வந்து தம்பட்டை அவரை ஒரு 2 செடி போட்டு விட்டுருக்கேன். இது வந்து பழமரத்துக்குன்னே வந்துட்டு தனியாக ரெடி பண்ணி பேரலில் வந்து வச்சுருக்கேன். கேனில் ஒரு 50 லிட்டர் கேனில். இன்னும் வந்து பழமரங்கள் எதுவும் வாங்கி வைக்கலை, இனிமேல் தான் வாங்கி வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல் பந்தல். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இந்த பந்தலை பற்றி. இது வந்து ஸ்பெஷலாக கோவக்காய், அப்புறம் காராமணி, பாவக்காய், இது போல் சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கொடி காய்கறிகள் வெயிட் அதிகம் இல்லாது அது போடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ கோவக்காய் கொடிகள் வந்து படர்ந்துருக்கு, கோவக்காயும் காய்ச்சிருக்கு, பறிச்சுக்கிறேன். இப்போ இந்த கோவக்காயெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம சாதாரணமாகவே சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வெள்ளரி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டேஸ்ட் வந்துட்டு இதில் இருக்குது. நல்ல ஒரு வெரைட்டி இது. நிறைய பேருக்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அடுத்தது பந்தல் காய்கறிகளுக்கு போகலாம் வாங்க. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 40% கொடி காய்கறிகளுக்காக ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், ஒரு 3-4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கொடி காய்கறிகளுக்காக வச்சுருக்கேன். ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கொடி காய்கறிகள்லாம் போட்டுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா குட்டைப்படலை பாருங்கள், இங்கே கிட்டவாமா குட்டைப்படலை பிஞ்சே வச்சிருச்சு. அது ஒரு பிஞ்சு, இங்கே ஒரு 3 பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். அடுத்தது இங்கே இன்னும் கிட்டவாமா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்து பீர்க்குன்னு சொல்லுவாங்க, கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம். ஸோ இதுலேயும் வந்திருக்கு. இப்போது இதுலேயும் வந்துட்டு சுரைக்காய் பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்குது. ஆனால் என்ன ஒன்று, வெயில் பயங்கரமாக இருக்குது, எல்லாமே வந்து கருகுது. ஆடிப்பட்டதுக்கு முன்னாடி போட்டதுனால இங்கே சென்னையில் சுத்தமாக மழையே இல்லை. உங்கள் ஏரியாவில் இருக்குது எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப, அதாவது ஏப்ரல் மே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த செடிகள் எல்லாமே வதங்குது. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் ஒன்று நடந்திருக்கு வாங்க. இப்போ இந்த கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
வதங்கி போச்சு, பிஞ்சு வச்சது வதங்கி போச்சு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்ட இங்க எடுத்துட்டு வாமா, நான் தொழு உரம் தான் போடுறேன். ட்ரைகோட்ராமா வீடு சூடோமோனஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இது போல இந்த வேரழுகள் தண்டழுகள் நோயெல்லாம் வருது, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நிறைய கொடிகள் காஞ்சி போச்சு, இனிமே தான் புதுசா வந்துட்டு போடணும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா தெரியல, எல்லாருக்கும் நடக்குதான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ இது வந்து பாம்பு புடலையிலே நீட்டுங்க. இதில் என்ன போடுமோனா, இந்த அளவுக்கு பிஞ்சு வஞ்சி வந்து போச்சு, சாரி வந்து போச்சு, ஆனால் இதோடைய கொடி வந்துட்டு காஞ்சி போச்சு பாருங்க. வேரழுகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப. அதனால தான் அங்கே புதுசாக இப்போ போட்டிருக்கேன் சார், இப்போ ரெடி பண்ணி போட்டிருக்கேன், பார்ப்போம் இதுவாவது நல்லா வரும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். வெள்ளரியிலே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குண்டு வெள்ளரி நல்லா பெருசாகவே காய்ச்சிருக்கு. அதுலேயும் பழைய தொல்லை, என்ன பண்ணுறது, பூச்சி தொல்லை அதிகமாக தான் இருக்கு. அடுத்தது இது வெற்றிலை வள்ளிக்கிழங்குலேயே வந்துட்டு காவலி, அதாவது ஆட்டுக்கொம்பு காவலின்னு சொல்லுவாங்க, அது படர்ந்துருக்கு. பாவக்காய் வந்து வந்திருக்கு, இப்போ தான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு. ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னாக்கா மேலே கட்டி விட்டுருக்கேன், அதில் இப்போ பூவும் பூத்துருக்கு மேலே. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே காட்டுமா, வந்து வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் காய்கள் வரும். அங்கே ஒரு பூ இருக்கு பாருமா, இங்கே பாருமாலா, அதோ இருக்கு பாரு, அந்த பூவும் இப்போ தான் இன்றைக்கி தான் பூத்து வதங்கியிருக்கு. இது வந்து நைட்டில் தான் வந்து பூக்கள் வந்து பூக்கும், பகலில் அப்படியே வந்து வாடி போயிடும். இதெல்லாம் வந்து நாட்டு சாமந்தி. இது ஒரு ஒரு சாமந்தி ஒரு ஒரு கலரு. அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாமந்தி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு சாமந்தி வந்து நட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தர்பூசணி வந்து ரெண்டு பிஞ்சுகிட்டு இருக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒண்ணு இருக்கு அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு. ஓகே, இது வந்து நிரஞ்சன் பட் கத்திரி. இதை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டா இருக்கும். இதுல ரெண்டு இருக்கு, முள்ளு இருக்கு, முள்ளு இருக்கு. இது வந்து ஆடி பட்டத்தோட முதல் அறுவடை கத்திரிக்காய். அப்புறம் அடினியம்ல ரெண்டு கலர் ஃப்ளவர் வந்து ரெண்டு கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து போகன்ல அது ஒரு ஃப்ளவர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெரண்டை வந்து இங்க லைனா வச்சுக்கோ. ஓகேங்க, இப்ப என்னுடைய மாடி தோட்டத்தை நானும் என்னுடைய மகளும் இப்ப சுத்தி காட்டுறேன், என்னென்ன செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய கொடி காய்கறிகள் வந்து காஞ்சி போச்சு, திருப்பியும் வந்து போட்டு வர வைக்கணும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பரவாயில்ல வர வச்சிடலாம். வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு, ஆடிப்பாட்டம் மாதிரியே தெரியல. சென்னையில சுத்தமா மழையே இல்லை, ஒரு 15 நாளுக்கு மேல மழையே இல்லை. ஓகேங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்குள்ள என்னுடைய மகளும் வந்துட்டு என்னோட சேர்ந்து வருவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா மறக்காம சுதாகர் கிருஷ்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கெல்லாம் எப்படி பண்ணோம், ஓகேவா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. ஓகே, நன்றி.